வணக்கம். இப்போது நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இந்துக்களுக்கு பிற்கால பிராமணர்கள் செய்த நல்ல காரியம் எனும் தலைப்பை ஒட்டிய ஒரு சரித்திர உண்மையை. பூமியில் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதே வேளையில் நாஸ்திகர்களின் எண்ணிக்கையும் கணிசமாகவே இருக்கிறது. இரண்டுக்கும் நடுவில் திருசங்கு சொர்க்கம் போல சிலர் வித்தியாசமான புரிதலுடன் அலைவார்கள். அவர்களை பொறுத்தவரை கடவுள் இல்லை என்பதை ஒப்புக்கொண்ட போதிலும் உலகில் மனித சக்தியை மீறிய மாபெரும் சக்தி ஒன்று இருப்பதாகவும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இன்று நமது தெய்வங்களின் ரிஷி மூலத்தை பண்டைய இந்திய வரலாற்று பக்கங்களின் துணை கொண்டு கொஞ்சம் தேடி பார்க்கலாம். நம் பிரதான தெய்வங்களான ராமன், கிருஷ்ணன், மகிஷாசுர மர்த்தினி எல்லோருமே இந்திய பூர்வ பழங்குடி மக்கள் வணங்கி வந்த தாய் தெய்வங்கள். வேதங்களை இயற்றிய ஆரிய புரோகிதர்களால் தெய்வ நிலைக்கு புகழ்ந்து ரிக்வேத பாசுரங்களில் பாடப்பட்டனர் என்று சான்றுகளின் அடிப்படையில் விளக்கம் தருகிறது. நம் கிருஷ்ணன் தான் கிரேக்க புராணங்களில் வரும் ஹெர்குலிஸ் என்பதை சில உதாரணங்கள் மூலமாக பார்க்கலாம். அரை மனித அரை தெய்வ உருவகம் இருவருக்கும் பொருந்தும். அதோடு கிருஷ்ணனின் இறப்பும் ஹெர்குலிஸின் இறப்பும் ஒரே விதமாகத்தான் நிகழ்கின்றன. வேடன் ஒருவன் எய்த அம்பு குதிகாலில் பாய்ந்ததால் கிருஷ்ணன் இறப்பதாக இதிகாசமும் வேதமும் கூறுகிறது. ஹெர்குலிஸ் அவ்வாறே இறக்கிறான். இன்னொரு அபூர்வ ஆச்சரியமான உதாரணம் ராமன் ஆரண்யம் செல்லுதல். அன்றைய காலத்தே தொடக்க நிலை முடியரசில் எழுதப்படாத சட்டமாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு பழக்கம் அரசன் சிறையில் அடைக்கப்படுவான் அல்லது இளவரசன் நாடு கடத்தப்படுவான் என்பது. இராமாயணத்தில் பரதன் அரசுரிமை பெற வேண்டி ராமன் நாடு கடத்தப்படும் தண்டனையை வலிந்து ஏற்கிறான். மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் மாமன் ஹம்சன் அரசுரிமைக்காக தன் தந்தை உக்ரசேனரை சிறையில் அடைக்கிறான். மேலும் தன் தங்கை தேவகியையும் அவள் கணவர் வசுதேவரையும் சிறையில் தள்ளுகிறான். காரணம், அந்த காலத்தில் மதுராவை ஆண்ட உக்ரசேனர் வம்சாவளி பழங்குடியினரின் முறைப்படி பெண் மக்களின் வாரிசுகளை அடுத்த வாரிசு உரிமையை பெற்று நாட்டை ஆள முடியும் என்பதால் என கொள்ளலாம். அப்படியே நோக்கினால் ஹம்சன் கிருஷ்ணனை அழிக்க நினைத்ததற்கான காரணம் அவன் அடுத்த மன்னனாக கூடும் என்பதால் மட்டுமே என கொள்க. இந்த நிஜ காரணத்தையே கிருஷ்ணனுக்கு தெய்வ அம்சம் தர எண்ணிய பிற்கால வைதிக பிராமணர்கள் தமது கற்பனைகளுக்கு ஏற்ப அதீத திறமைகளை கிருஷ்ணனிடம் ஏற்றி வைத்து மகாபாரத கதை புனையப்பட்டிருக்கலாம் என்பது யூகம். கிமு 2000 ஆண்டென கணக்கிடப்படும் சிந்து சமவெளி நாகரிக காலம் தொட்டே இந்தியாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த வர்த்தகம் நடைபெற முக்கிய வியாபார கேந்திரமாக இருந்த இடம் பாரசீக வளைகுடாவில் உள்ள பஹ்ரைன் தீவு. இந்த பஹ்ரைன் தீவு தான் பைபிளில் காட்டப்படும் டில்மூன். இந்த டில்மூனில் தான் ஊழி பிரளயம் நடந்த காலத்தில் நமது ஆளிலை கிருஷ்ணரை போல பைபிளில் காவிய நாயகனாக காட்டப்படும் சயசுதாஸ் இருந்ததாக பைபிள் கூறுகிறது. மேலும் இவனிடமிருந்து சஞ்சீவினி ரகசியத்தை அறிந்து கொள்ள கிரேக்க காவிய நாயகன் கில்காமேஸ் அப்போது இவனை தேடி அலைந்து கொண்டிருந்தான் என்பதும் பைபிள் கதை. இதிலிருந்து சொல்ல விரும்புவது யாதெனில், தெய்வங்கள் யாவும் மனிதர்களால் சரியாக சொல்ல போனால் ஆதி பழங்குடி மனிதன் நாகரிகம் பெற்று வளர வளர இந்நாள் வரையில் அவனது வளர்ச்சிக்கு தக்கவாறே தெய்வங்களும் வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டே வந்திருப்பதின் வடிவங்களை காணலாம். இந்தியாவில் நிலையான அரசு முறையாக வளர்ந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மௌரிய சாம்ராஜ்யமே. மௌரிய சாம்ராஜ்யத்திற்கு முன்பே மகத ராஜ்யம் இருந்தது. மகதமும் கோசலமும் பிராதன இந்திய ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்கள் தவிர்த்து முரட்டு வனங்களாக இருந்த கங்கைப்புறத்து காடுகளை அழித்து அவற்றை தேர்ந்த விவசாய பூமியாக மாற்ற அந்த மக்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. முன்பே கூறியதன்படி இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் பழைய கற்காலத்தில் சுமார் 250 மனிதர்கள் தான் இருந்தனர். அவர்களும் 10 சிறு சிறு கூட்டங்களாக பிரிந்திருந்தனர் என புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் கிரஹாம் கிளர்க் கூறுகிறார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து ஆகிய பகுதிகளில் இடைக்கற்காலத்தில் மனித சமூகத்தில் 4500 நபர்களும் புதிய கற்காலத்தில் 20,000 நபர்களுமே வாழ்ந்திருக்க சாத்தியம் இருப்பதாக மேற்படி தொல்லியல் ஆய்வுகள் கூறுகின்றன. வரலாற்றுக்கு முந்தைய கற்காலங்களில் வாழ்ந்த பூர்வ குடியினர் வேட்டை தொழில் செய்தே வாழ்ந்து வந்தனர். அந்த மனிதர்களுக்கு உணவை சேகரிக்க மட்டுமே தெரிந்திருந்தது. இதற்கு சம காலத்தில் இந்தியாவிலும் இதே போல ஒரு மதிப்பீடு சாத்தியமில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு பகுதியிலும் கற்காலத்தில் 10 சதுர மைல்களுக்கு ஒருவருக்கு மேல் இருந்திருந்தால் அதுவே மிகவும் வியப்புள்ளது. இப்படி இருந்த காலத்திலிருந்து மீண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் வெண்கலத்தின் பயனை அறிந்தது மனித சமுதாயம். அதன் பிறகு துருக்கியரின் படையெடுப்பின் பின் இரும்பின் பயனை பற்றி அறிந்தார்கள். அதையே ஹிட்டைட் காலம் என்று அறிகிறோம். உலோகங்களின் பயன்களை ஒவ்வொன்றாய் அறிந்த பின்பே மனிதனின் நாகரிக வளர்ச்சி படிப்படியாக நிகழ்கிறது. வடக்கே மௌரிய சாம்ராஜ்யம் நிலை பெற்றுவிட்ட போதிலும்
தென்னிந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லும்படியான எந்த ஒரு பேரரசுகளும் தோன்றியிருக்க காணோம். கிமு 3 வடக்கே பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றிவிட்டன. ஆயினும் தெற்கில் முற்கால சோழர்கள் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, கல்லணை கட்டிய கரிகால் சோழன் ஆட்சியெல்லாம் கிமு 1 தான் இங்கே நிகழ்ந்தது. கரிகாலனுக்கு முன்பு சொல்லிக்கொள்ளும்படியான பேரரசுகள் எதுவும் தென்னிந்தியாவில் இல்லை. கிமு 2 சேரன் செங்குட்டுவனின் இளவல் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் படைத்தார். மதுரையை பொறுத்தவரை கோவலனை கொன்றவனாக கண்ணகியால் குற்றம் சாட்டப்பட்ட பாண்டியன் நெடுஞ்செழியனை அறிய முடிகிறது. இவர்களே அன்றைய தென்னிந்திய அரசுகள். நமது கண்ணகிதான் சேர நாட்டில் பகவதி என்ற பெயரில் உக்ர தேவியாக வணங்கப்படுகிறாள். சமீபத்தில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பில் அயோத்தியில் ராமர் பிறந்த செய்தி ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. அது உண்மை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனர். ராமன் பிறந்த அயோத்தி பண்டைய இந்தியாவில் முதன் முதலில் நிலவிய இரு அரசுகளான மகதம் மற்றும் கோசலத்தில் கோசல நாட்டின் பிற்காலத்திய தலைநகராக விளங்கியது. அப்படியெனில் ராமன் என்னும் இளவரசன் நாடு கடத்தப்பட்டு காடுகளில் புகுந்து புறப்பட்டு தென்னிந்தியாவை நோக்கி வந்த இதிகாச கதை உண்மையாக்கப்படுகிறது. மேலும் இன்னும் பற்பல தொடர்பு படுத்தத்தக்க உதாரணங்கள் அநேகம். விதேகர்கள் அல்லது வைதேகர்கள் என்போர் மிதிலையை ஆண்டனர். வைதேகர்கள் என்போர் வணிகர்கள் என்கிறது வேதம். அந்த மிதிலை மன்னனின் மகளே வைதேகி என்றும் அழைக்கப்படும் ஜானகி என்ற சீதா பிராட்டி. இப்படி இதிகாச கதைகள் மற்றும் வேதங்களில் உள்ள குறிப்புகளின் துணை கொண்டு நாம் நமது பண்டைய இந்தியா குறித்த சித்திரத்தை பெற முடிகிறது. பிற்கால பிராமணர்கள் செய்த பயனுள்ள காரியம் புராதன இந்திய பழங்குடிகள் ஓரன், சந்தால், புரூக்கள், அலினார்கள், மச்சியர்கள், மோர்கள், லிச்சாவிகள் வணங்கிய தாய் தெய்வங்கள் மற்றும் ஆரிய படையெடுப்பின் பின் வணக்கத்திற்கு ஆளான இந்திரன், வருணன், மித்ரன், கிருஷ்ணன். இதில் கிருஷ்ணன் ஆரியன் அல்லன், ஆரியர்களுக்கு எதிரான தசியூக்கள் குல பிரிவான யதுக்களின் தலைவன். அவனையும் பிற்காலத்திய பிராமணர்கள் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து எல்லோரும் பொதுவில் வணங்கும் பெரு தெய்வங்கள் ஆக்கினர். அதோடு அந்த தெய்வங்கள் அனைத்திற்கும் அவர்களே உரிமையாளர்கள் என்பதாய் பிரகடனம் செய்து கொண்டனர். இப்படி விரிந்து செல்கிறது இந்திய சரித்திரம். ஒவ்வொரு பக்கத்தையும் 2-3 முறை வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. வருடங்கள், மன்னர்கள், பழங்குடி பிரிவுகள், நதிக்கரை நாகரிகம் என்ற நிலை தாண்டி உட்புறத்து அடர் கானகங்கள் அளிக்கப்பட்டு பழங்குடி விவசாயம் பலப்பட்ட நிலை. இந்த நிலை வர உலோகங்களின் கண்டுபிடிப்பும் அவற்றின் பயனை அறிந்ததும் முக்கியமானது. மீண்டும் அடுத்தொரு சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.